நமஸ்கார். கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு தனியா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்ற அவசியம் எதுவும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கார்த்திகை தீபம் இப்படி ஏத்துங்க அப்படி ஏத்துங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லை. ஆனாலும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நாம வந்து கார்த்திகை தீபத்திலே ஒரு ஆன்மீக விஷயத்தை மேற்கொண்டால் செல்வம் அப்படின்றது வந்து எல்லா விதத்திலும் சேரும். இது வருஷ வருஷமே நீங்க கடைபிடிக்கலாம். இந்த ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு போறோம், கடைசி வரைக்கும் நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கலாம். எல்லா வித நன்மையும் சேரக்கூடிய இருக்கும், மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கார்த்திகை தீபத்தன்று வந்து மெயினா வந்து ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா அது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் வந்து உங்ககிட்ட சொல்றேன், மேக்சிமம் விளக்குகள் வந்து கிச்சன் பகுதியிலே சேஃபா ஏத்துறதுக்கு பாருங்க. கிச்சன் பகுதி, அதாவது கிச்சன் பகுதியோ அல்லது தென்கிழக்கு பகுதியோ, ஒரு சில பேருக்கு தென்கிழக்கு பகுதியில வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு, கிச்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் எப்பவுமே வந்து இந்த கிச்சன் ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது தென்கிழக்குன்னு சொன்னோம்னா எங்க வீட்டுல வந்து தென்கிழக்கு இல்லைன்னு கமெண்ட் பண்றாங்க. சோ அப்ப வந்து தென்கிழக்குல எங்க உங்க வீட்டுல தென்கிழக்கு பகுதி இருக்கிறதோ அந்த பகுதியில கொஞ்சம் இடம் ஒதுக்கி விட்டு சேஃபான முறையில, சேஃபான முறையில, ஏன்னா கிச்சன் அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும். அதனால சேஃபான முறையில நிறைய விளக்குகள், அதிகப்படியான ஒரு வீட்டுல வந்து நீங்க வந்து ஏத்தக்கூடிய விளக்குகளுடைய பங்கு, அந்த பங்கின் அளவில் வந்து தென்கிழக்கு பகுதியிலே அதிகமாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு ஒரு வீடு ஃபுல்லா நீங்க வந்து ஒரு 100 விளக்கு ஏத்தி வைக்க போறீங்க, உள்ளுக்குள்ள நான் சொல்றேன், வெளியில சொல்லல. நிறைய பேர் வந்து வெளியில விளக்கு ஏற்றுறோம். வெளியில விளக்கு ஏற்றுறது வீட்டை சுற்றிலும் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது வீடை காவந்து செய்வதை போல உள்ளது. காவந்தை செய்வது போல ஒரு விஷயம் கொடுக்கும். வீட்டுக்கு வெளியில நம்ம வந்து விளக்கு ஏற்றுவது நமக்கு எல்லா நல்லவைகளையும் உள்ளுக்குள்ளே கொண்டு கொடுக்கும். வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து வித துர் சம்பவங்கள் சக்திகள் எல்லாத்தையுமே வெளியேற்ற கூடிய சக்தியும், எல்லா வித நல்லவற்றையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் இருக்க போகுது. இதுதான் கான்செப்ட். இப்ப நம்ம வந்து வெளியில மட்டும் நிறைய பேர் வந்து ஒரு அழகுக்காக வெளியில விதவிதமா ஏத்துவாங்க, அது மட்டும் பத்தாது. அது வெளியில அழகாக ஏத்துறதை விட வீட்டுக்குள்ள நிறைய வந்து விளக்குகள் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது அதீத முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்குள்ளே நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 விளக்கோ ஒரு 100 விளக்கோ ஏத்துறீங்கன்னா அந்த ஒரு 100 விளக்குல வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு 30 விளக்காது, அதாவது நாலுல ஒரு பங்குக்கு மேல கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு. அந்த கணக்குல வந்து நீங்க வந்து தென்கிழக்கு பகுதியில் ஏற்றி வைங்கள், அது நல்லது. அது வந்து நீங்க மொத்தமே வந்து வீட்டுக்குள்ள என்னால 10 விளக்கு தான் ஏற்ற முடியும், வீடு கொஞ்சம் சின்னது, அதுல வந்து 20 விளக்கு தான் ஏற்ற முடியும்னா அந்த 20 விளக்கு ஏற்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 6 விளக்கோ அந்த மாதிரி ஏதாவது தென்கிழக்கு பகுதியில் ஏற்றி வைங்கள். இவ்வளவு கணக்கு தான் அவ்வளவு ஏற்றணும்னு அவசியம் இல்ல. நான் அந்த ஒரு விஷயத்திற்காக சொல்றேன் எவ்வளவு நீங்க ஏற்றணும்னு. சோ இப்ப இந்த ஒரு விஷயத்திற்கு முன்னாலே வந்தோம்னா ரெண்டு நாள் முன்னாலேயே பாத்துட்டீங்க. இதுல நான் இரண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கார்த்திகை தீபத்தப்போ இந்த எந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு ஏற்றுவது அப்படின்றது, கரும்பு சாறு கிடைக்கும். கரும்பு சாறு நீங்க வந்து விக்ரம் கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்னா எலுமிச்சையும் இஞ்சியும் சேர்க்காத பியூர் கரும்பு சாறு, தண்ணி சேர்க்காததா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. மேபி எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஞ்சம் பணம் கேட்கலாம். அந்த கரும்பு சாறை எடுத்துட்டு வந்து கொஞ்சமா கரும்பு சாறு எடுத்துக்கோங்க, மீதி எல்லாம் நீங்க குடிச்சுக்கலாம். அந்த கரும்பு சாறை கொஞ்சமா எடுத்துட்டு வந்து திரியெல்லாம் முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த திரியை வந்து அதுக்குள்ள வந்து லைட்டா ஒவ்வொன்னா உங்களுடைய கரும்பு சாறை வந்து கையில விரலால தொட்டு அந்த திரியில தடவுங்க. அந்த திரியில போட்டு முக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எரியாது. சோ அதனால அதுல கவனமா இருங்க. அந்த கரும்பு சாறை வந்து நீங்க வந்து தொட்டு அந்த திரிய லைட்டா ஃபுல்லா தடவும், ரொம்ப அப்படியே நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல கரும்பு சாருடைய ஒரு சக்தி வந்து அதுல இருக்கணும் அப்படின்றதுக்காக அதனால தடவிட்டு தனித்தனியா வச்சிருங்க. ஒரு ஒரு நாள் முன்னாலேயோ இல்ல காலையில வேலையிலயோ வச்சுட்டீங்கன்னா இப்ப வந்து எப்படியும் ஒரு 3-4 நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் மழை இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கும். சோ அப்ப அதனால அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நீங்க அதை எந்த அளவுக்கு நீங்க ஃபேனுக்கு கீழேயோ அல்லது வெயிலையோ வச்சு காய வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இதை வந்து கார்த்திகை தீபத்தன்றே பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் வேற சில விஷயங்கள் நான் என்னன்றது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், உங்களுக்கும் இது முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து சொல்றேன். அட் த சேம் டைம் வந்து முடியாத பட்சத்தில் ஆல்டர்னேட் நம்ம சொல்றோம்னே உடனே அந்த ஆல்டர்னேட்டை கடைபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக வைத்துக் கொள்ளாமல் நீங்க வந்து இந்த விஷயத்தை செய்வது வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பலன் வந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் சொல்றதுல கவனத்தை இருக்கணும். ஏன்னா கரும்பு சாறுல போய் நம்ம வந்து கரும்பு ஜூஸ் கொடுங்கன்னு கேட்டவொடனே அவன் வந்து கடகடன்னு உள்ள வந்து அந்த லேந்து எலுமிச்சையும் ஜிஞ்சரும் வச்சு அவன் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு இதுல வந்து கொட்டிடுவாங்க. ஏன்னா தண்ணியோடையோ அல்லது வந்து ஐஸ் கியூப்ஸோடய வந்து கொட்டிடுவாங்க. சோ அது வந்து நீங்க அவாய்ட் பண்றதுக்கு கவனமான முறையிலே சொல்ல வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை பாத்துக்கோங்க. எல்லா தெய்வ சக்தி முதல்ல எடுத்தோம்னா கணபதிக்கு, பின்னர் வந்து குலதெய்வத்திற்கு, பின்னர் இஷ்ட தெய்வத்திற்கு, அதற்கு பின்னர் உங்களுடைய எல்லா தெய்வத்திற்கும் ஏற்றி வைத்து விட்டு சுவாமி மாடத்துல, அதுக்கப்புறம் மற்ற எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து வாசல், வீட்டு வாசல்ல வழக்கம் போல ஏத்துவீங்களா, வீட்டு வாசல்ல இரண்டு விளக்குகள், அதுக்கப்புறம் வீட்டுக்குடைய நடுப்பகுதி, அதாவது வீட்டுக்கு வெளியில சொல்றேன், வீட்டுக்கு வெளியில சென்டர்ல வைப்போமே அந்த மாதிரியான ஒரு பகுதியாக எல்லா இடத்துல வைக்கிறது, காம்பவுண்ட் வால் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை தொடருங்கள். இந்த மாதிரியான விஷயம். இப்ப நான் அந்த கரும்புச்சாறு போட்டதுல என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து
கற்பூரம் வந்து எடுத்துட்டு சின்னதா கற்பூரத்தோட மேல் பகுதியை வந்து இது பண்ணிட்டு திரியோட முனையில எல்லா இடத்துலயும் தடைய வச்சிருங்க. இது ரெண்டுத்தையுமே தடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏத்தும் போதுதான் நன்றாக ஏறியும் தொடர்ந்து நல்லெண்ணெய் தீபம் தான் ஏத்துறது. நல்லெண்ணெய் தீபத்தில் தயவு செய்து ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள், நாம என்ன சாப்பிடுறோமோ நமக்கு உணவு அளிக்கக்கூடிய இறைவனுக்கும் நம் பெற்றோருக்கும் அதே விஷயத்தை தான் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம நல்லா இருப்போம். அதனால நமக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கன்றாக நாம வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வந்து இந்த லோக்கல்ல வந்து தீப எண்ணெய்னு கிடைக்கிற எண்ணெயை வாங்கி நம்ம வந்து 100 விளக்கு ஏற்ற வேண்டியிருக்கே, அதுக்கு தீப எண்ணெயை வாங்கி ஏத்துவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய நிலை கீழிறங்கிதான் போகுமே தவிர, தீப எண்ணெய் நான் சொல்றது வந்து தீபம் அப்படின்ற எதுவும் பிராண்டை பத்தி எல்லாம் நான் எதுவும் பேசல. நான் சொல்றது வந்து தீப எண்ணெய் அப்படின்னுட்டு ஒரு நார்மலா வந்து கலக்கல் கலந்த எண்ணெய்கள், சரியா இருக்காத எண்ணெய்கள் அப்படின்றது தீபத்துக்கு மட்டும் ஏத்துறது அப்படின்ற மாதிரியான எண்ணெய்களே நிறைய வருது. சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் சொல்றேன். ஐ எம் நாட் மென்ஷனிங் எனி பிராண்ட்ஸ். சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல எண்ணெய் செக் எண்ணெயில வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேற ஏதாவது உங்க வீட்டுக்கு நீங்க வந்து இந்த நல்லெண்ணெய் நம்ம உள்ளுக்குள்ள கழிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்பொழுதுதான் பலன். சுவாமி மாடத்துல குறைந்தபட்சம் ஒரு 3 or 6 நெய் விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். சுத்தமான நெய்யாக இருக்க வேண்டும், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பலன் நமக்கு அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு சில விஷயம் செய்துதான் ஆகணும். கடவுள் விஷயத்திலாம் நம்ம வந்து கஞ்சதானம் பண்ணக்கூடாது, அந்த ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்க. சோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து தென்கிழக்கு பகுதியில் ஏற்றிடுறோம். அப்ப நம்ம வந்து இந்த தீரி போட்டு ஏற்றிடுறோம், வழிபட்டு விடுகிறோம். வழக்கம் போல கார்த்திகைக்கு பட்சணம் பண்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர அவசியம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் பார்த்தோம்னா யூடியூப்ல ஏகப்பட்டதற்கு நெய்யப்பம் பண்ணுவாங்க சில பேர், சில பேர் பொறியுருட்டை பண்ணுவார்கள், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பாயசம் வைக்கலாம். உங்களுடைய குலதெய்வத்துக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் என்ன பிடித்த பதார்த்தம் என்று பாருங்கள், அந்த பதார்த்த தேவையுங்கள். முடிஞ்சா நீங்க வந்து மோதகம் கூட ஒரு 2 or 4 கூட பண்ணி நம்ம வந்து கணபதிக்கு வைக்கலாம். அது கூட நல்ல விஷயம் தான். இப்ப வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போவது வந்து இன்கேஸ் என்னால வந்து இந்த கரும்புச்சாறு விஷயம் செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செகண்டரியா என்ன ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிட்டு இதே மாதிரி தடவி விட்டுருங்க. லைட்டா தடவுங்க, அதிகமா தடவாதீங்க. நல்ல சர்க்கரையை பொடி பண்ணி திரிகளில் எல்லா திரிகளிலையும் தடவி விட்டு விட்டு வீட்டிலேயே நல்ல சர்க்கரையை வந்து பவுடர் ஃபார்ம்ல பண்ணுங்க. அந்த சர்க்கரையை உள்ளுக்குள்ளேயே கொட்டுறதுங்கிறது அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி திரியில தடவிட்டு முனையில மட்டும் படாத மாதிரி பார்த்துட்டு முனையில கற்பூரத்தை லைட்டா நீங்க வந்து தடவி விட்டுருங்க. உள்ள விளக்குக்குள்ள போனோம்னா அது பாட்டு தானே இருக்கு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சோ இது வந்து செகண்டரி ஆப்ஷன். இந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கடைபிடித்து விட்டு இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சரி, உங்கள் குடும்பத்தாரும் சரி, அதே மாதிரி வந்து உலகத்தாருக்கும் சரி, எல்லோருக்காகவும் நீங்கள் எப்பொழுது வேண்டுதல் செய்கிறீர்களோ அந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாவித நன்மையும் வந்து சேரும். எப்பொழுது நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயும் சரி நமக்குள்ளும் அகத்தும் நாம் விளக்கேற்றி நம்ம வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நம்ம வெளியிலே ஜொலிக்க ஆரம்பிக்க விடுவோம். வெளியில ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மை தேடி அனைத்து விஷயங்களுமே வரும். அதனால வந்து இந்த நாள்ல வந்து மகாலட்சுமி அஷ்டகம் படிப்பது, முதல்ல அந்த கணபதியோட சொல்லிட்டேன், ஓங்கம் கணபதியை மந்திரம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. மகாலட்சுமி அஷ்டகம் படிப்பதாகட்டும், ஒரு நமசிவாய மந்திரம் சொல்லுவதாகட்டும், பஞ்சாட்சரம் அது சொல்லுவதாகட்டும், ஷடாட்சரம் எனப்படும் சரவணபவன் மந்திரம் சொல்லுவதாகட்டும், கந்தசஷ்டி கல்பம் படுத்து படிப்பதாகட்டும், அனைத்து வித நன்மையும் சேரும். முடிஞ்சா குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து அபிராமி அந்தாதியை வந்து உறக்க படியுங்கள். அந்த அபிராமி அந்தாதியை படிப்பதும், சனிக்கிழமையா இருக்கிறதுனால நீங்க வந்து ஓம் காலபைரவாய நமக மந்திரத்தை கூறுவதும், அல்லது மிருத்யுஞ்ச மந்திரத்தினை வந்து எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து இது பண்றதும் ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டா பாட முடியும்னா அபிராமி அந்தாதி பாடுங்க, இல்லைன்னா குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஜபன் பண்ணுங்க. ஜபம் ஜபன்னா ஜபம் பஜன், சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதனால அந்த பஜன் பண்ணுங்க. பஜன் பண்ணீங்கனாலும் சரி, சனிக்கிழமை கிருஷ்ண பஜன் பண்றது வந்து அனைத்து வித நன்மையும் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து பர்டிகுலரா யாருக்கும் வந்து இந்த தீபம் அப்படின்றதே வந்து இறைவன் தான். அதனால எந்த ஒரு கடவுளுக்கும் தனிப்பட்ட முறையில் அசைன் பண்ணது நம்மளை நாமளே ஒதுக்கிக்க வேண்டாம். எல்லோருக்கும் சேர்ந்து வழிபட்டுக் கொள்ளுங்கள், எல்லா வித நன்மையும் வந்து சேரட்டும். நம சிவாயம்.